ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொது அறிவு பகுதியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா காந்தவியல். ஸோ இன்னையோட காந்தவியல் அப்படிங்கிற டாப்பிக்கை முடிக்க போகிறோம். நாளையிலேருந்து நம்ம ஒளி வெப்பம் அந்த இதை வந்துட்டு பற்றி பார்க்கலாம். சீக்கிரமாகவே என்னென்னா சயின்ஸை முடிச்சுட்டு பொலிட்டியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குள்ள. இப்போது காந்தவியல் மீதி உள்ளதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் காந்தவியல் லாஸ்ட்டாக சம்மோட முடிச்சிருந்தோம். 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் உள்ளது. இப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ 9ஆம் வகுப்பில் 2வது பகுதி தான் இந்த வீடியோ. ஃப்ளெமிங்கோட இடது கை விதிப்படி I1 I2 அப்படிங்கிறது மேல் நோக்கி போகும்போது F1, அதாவது ஒரே டைரக்ஷனில் மேல் நோக்கி போகும்போது F1 F2 அப்படிங்கிறது கவர்ச்சி விசை, அதாவது ரெண்டு விசையும் என்னென்னா ஒரு நடுவில் ஒரு அட்ராக்ஷன் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதே இதை I1 வந்துட்டு ஒரு டைரக்ஷன்லேயும் I2 வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் போகும்போது ரெண்டு ஃபோர்ஸுக்கும் நடுவில் என்னென்னா ஒரு ரெப்பல் வந்துட்டு இருக்கும், அதாவது ஒரு விலக்கு விசை வந்துட்டு ரெண்டு ஃபோர்ஸுக்கும் நடுவில் இருக்கும் அப்படிங்கிறது ஃப்ளெமிங் இடது கை விதிப்படி, ஓகேவா? ஸோ I-ங்கிறது கரண்ட், F-ங்கிறது ஃபோர்ஸ். அடுத்ததா அயர்ஸ்டட் அப்படிங்கிறவர் மின்னியல் காந்தவியல் ரெண்டையும் சேர்ந்து மின் காந்தவியல், அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு பிரிவை பற்றி என்னென்னா சொல்கிறாரு அயர்ஸ்டட் அப்படிங்கிறவர் தான். மின் மோட்டார் அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ இந்த எலக்ட்ரிக் மோட்டார் என்ன செய்யுது அப்படின்னா மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி தர்றது தான் என்னென்னா எலக்ட்ரிக் மோட்டார் அப்படிங்கிறது. இது என்ன தத்துவம் படி இயங்குது அப்படின்னா ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்படும் ஒரு கடத்தியில் ஒரு விசையானது செயல்பட்டு அக்கடத்தியை இயங்க செய்கிறது. ஸோ இந்த இதாக என்னென்னா இதோட தத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டில் ஒரு கண்டக்டர், ஏதோ ஒரு கண்டக்டர் வந்துட்டு நம்ம வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட விசையானது அந்த கண்டக்டர் மேலே என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் அந்த கண்டக்டர் மேலே பட்டு அந்த இதில் வந்துட்டு என்னென்னா அந்த கடத்தியை அந்த கண்டக்டரை ஒர்க் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மேக்னட்டிக் ஃபீல்டுனால ஒரு கண்டக்டர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் மின் மோட்டாரோட தத்துவம். மின்னோட்டம் பாயக்கூடிய கம்பியை சுற்றி என்னென்னா காந்தப்புலம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதை நிரூபித்தவர் யார் அப்படின்னா அயர்ஸ்டட் அப்படிங்கிறவர் தான். 1831 கடத்தியோடு இணைந்த காந்தப்பாயம் மாறும்போது கடத்தி வழியாக ஒரு மின்னியக்கு விசை வந்துட்டு என்னென்னா உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே அவர்கள். அதாவது கடத்தியோடு இணைந்த ஒரு காந்தப்பாயம் வந்துட்டு அந்த காந்தப்பாயம் மாறும்போது அந்த கடத்தி வழியாக ஒரு மின்னியக்கு விசையை வந்துட்டு நம்மளால் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொன்னவர் தான் யாருன்னா மைக்கேல் ஃபாரடே. அடுத்து தூண்டப்பட்ட மின்னோட்டத்தோட திசையை லென்ஸ் விதி வந்துட்டு என்னென்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இன்டியூஸ்டு கரண்ட், தூண்டப்பட்ட மின்னோட்டம் அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட், அதோட டைரக்ஷனை லென்ஸில் வந்துட்டு என்னென்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ லென்ஸ்லானா என்ன, லென்ஸ் விதினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்பிச்சுருளில் தூண்டப்பட்ட மின்னோட்டமானது அது உருவாக காரணமாக இருந்த காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது காயில்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த காயிலில் ஒரு கரண்ட் வந்துட்டு என்னென்னா உருவாகுது, சரியா? இன்டியூஸ் ஆகுது. ஸோ அந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்துட்டு அது அந்த இன்டியூஸ்ட் கரண்ட் உருவாகிறதுக்கு காரணமே எது அப்படின்னா காந்தப்பாயம் தான். ஆனால் அந்த காந்தப்பாய மாற்றத்தையே என்னென்னா அந்த மின்னோட்டம் எதிர்க்கும் அப்படிங்கிறது தான் என்னென்னா லென்ஸ் விதி, ஓகேவா? ஸோ நம்மளை உருவாக்குனவங்களே நம்ம எதிர்க்கிறோன்னா எப்படி இருக்கும், அதுதான் வந்துட்டு லென்ஸ் விதி அப்படிங்கிறது. தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை வந்துட்டு நம்மளால் ஃப்ளெமிங் வலது கை விதி மூலமாக நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ளெமிங்கோட வலக்கை விதி என்ன? ஸோ லாஸ்ட் வீடியோவில் இடது கை விதி வந்துட்டு நம்ம பார்த்தோம். வலது கை விதி அப்படின்னா வலது கையோட பெருவிரல், சுட்டுவிரல், நடுவிரல், ஸோ இந்த மூணையுமே நம்ம வந்துட்டு செங்குத்தாக வச்சுக்கணும். வைக்கும்போது சுட்டுவிரல் அப்படிங்கிறது காந்தப்புல திசையையும், அதாவது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பி அப்படிங்கிறது, ஓகேவா? அடுத்துதான் பெருவிரல் அப்படிங்கிறது கடத்தி இயங்கக்கூடிய திசையையும், மூமெண்ட் ஆஃப் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து நடுவிரல் அப்படிங்கிறது நமக்கு கரண்ட்டோட திசை, மின்னோட்டத்தோட திசையையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃப்ளெமிங் வலக்கை விதியை நம்ம மின்னியற்றி விதி, அதாவது ஜென்ரேட்டர் ரூல் அப்படின்னு என்னென்னா சொல்கிறோம். அடுத்ததான் மின்னியற்றியல். மின்னியற்றியல் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் தான். இந்த மின்னியற்றியலில் நமக்கு வந்துட்டு டிசி கரண்ட் வந்துட்டு வேணும் அப்படின்னா நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளவு திசை மாற்றியை வந்துட்டு பயன்படுத்தணுன்னா நமக்கு டிசி கரண்ட் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? அந்த பிளவு திசை மாற்றி, அதை தான் இங்கிலீஷில் ஸ்பிளிட் ரிங் டைப் காமுடேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிசி மின்னியற்றி அப்படின்னா மின்னோட்டமானது ஒரே திசையில், அதாவது டிசி மின்னியற்றியில், டிசி மின்னியற்றினா என்ன, டிசி எலக்ட்ரிக்
ஜென்ரேட்டர் டிசி ஜென்ரேட்டர்னு வச்சுக்கோங்க. அதில் கரண்ட் அப்படிங்கிறது ஒரே திசையிலேயே என்னென்னா உருவாக்கப்படுது, ஒரே திசையிலேயே போகிற மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மின்மாற்றி. மின்மாற்றி அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர், ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறதோட வேலை என்ன? குறைந்த மின்னழுத்தத்தை, அதாவது கம்மியான வோல்டேஜை அதிகமான வோல்டேஜாக மாற்றி கொடுக்கும், இல்லைனா அதிகமான வோல்டேஜை கம்மியான வோல்டேஜாக மாற்றி கொடுக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது எந்த தத்துவப்படி இயங்குது அப்படின்னா மின்காந்த தூண்டல், அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன், இந்த தத்துவப்படி தான் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ அதோட பிரின்சிபல் என்னன்னு கேட்டால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர்லேயே நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு விதமாக இருக்குது, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ருக்கு. அப் ஸ்டெப் அப் அப்படின்னா என்னென்னா உயர்த்தி கொடுக்கறது, அதாவது லோ வோல்டேஜ்லேருந்து ஹை வோல்டேஜுக்கு நமக்கு மாற்றி கொடுக்கறது தான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது. இதில் செகண்டரி காயிலோட வோல்டேஜ் விஎஸ் அப்படின்னா செகண்டரி வோல்டேஜ், விபி அப்படின்னா ப்ரைமரி வோல்டேஜ், அது மாதிரி என்எஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் காயில்ஸ் இன் செகண்டரி, நம்பர் ஆஃப் காயில்ஸ் இன் ப்ரைமரின்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ விஎஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் ப்ரைமரியை விட, அது மாதிரி நம்பர் ஆஃப் காயில்ஸும் என்னென்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே இது இறக்க மின்மாற்றி, அதாவது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜுக்கு மாற்றுறதுக்கு நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி வோல்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், அது மாதிரி நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் ப்ரைமரி காயிலும் என்னென்னா அதிகமாக இருக்கும். அடுத்ததாக ஏற்ற மின்மாற்றி இருக்குல்ல, அதாவது அந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் அதிகமாக இருக்கும் ஆனால் கரண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். மின்மாற்றியில், அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எதனால் கரண்ட் குறையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக இருக்குது ஆனால் கரண்ட் குறையுது. அப்போ மீதி இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னவாக மாறுது அப்படின்னா நமக்கு ஹீட்டாகவும் சவுண்டாகவும் என்னென்னா அந்த எனர்ஜி வந்துட்டு மாறிடுது. ஸோ நம்மளுக்கு கரண்ட் வந்துட்டு கம்மியாகுது. இதோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு N1/N2 ஈக்குவல் டு விபி பை விஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. N2/N1 ஈக்குவல் டு ஐபி பை ஐஎஸ், இது கரண்ட்டுக்கானது, அது வோல்டேஜ்க்கானது. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சம் பார்க்கலாம். ஒரு மின்மாற்றியின் முதன்மை சுருளில், அதாவது ப்ரைமரி, ஓகேவா? முதன்மை அப்படின்னா ப்ரைமரி, துணை அப்படின்னா செகண்ட்ரி. அப்போ முதன்மை சுருளில் 800 சுற்றுகள் வந்துட்டு இருக்குது, துணை சுருளில் 8 சுற்றுகள் வந்துட்டு இருக்குது. இதை ஒரு 220 வோல்டேஜ் ஏசி இதோட நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அவுட்புட் வோல்டேஜ் வந்துட்டு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதில் இஎஸ்இபினா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த விஎஸ்விபி பார்த்தோம்ல வோல்டேஜ், அதை தான் வந்துட்டு இப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போது இஎஸ்/இபி ஈக்குவல் டு நமக்கு NS/NP, அதாவது விஎஸ், அதை தான் நம்ம வந்துட்டு புக்கில் இஎஸ் அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இஎஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னா இஎஸ் தானே தேவை, அதாவது செகண்ட்ரி அவுட்புட் வோல்டேஜ் தான் நமக்கு தேவை. அதனால் நம்ம வந்துட்டு இஎஸ்ஐ வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரே பக்கத்தில் கொண்டு வரோம். இப்போ இஎஸ் ஈக்குவல் டு நமக்கு 8/800. ஸோ அங்கே கொடுத்த வேல்யூஸை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா நம்ம கடைசியாக 2.2 வோல்ட் இருக்கும். ஸோ இதுதான் என்னென்னா அவுட்புட் வோல்டேஜ், ஓகேவா? அடுத்ததாக மின்காந்தத்தோட பயன்கள் என்னென்ன, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒலிப்பெருக்கி ஸ்பீக்கரில், அடுத்து வந்துட்டு மேக்னட்டிக் லீவியேஷன் ட்ரெயின், இது வந்துட்டு எல்லா இதுலேயுமே நம்ம பார்த்தோம். காந்த தூக்கல் தொடர் வண்டி, ஓகேவா? அடுத்ததாக மருத்துவத்துறையில் புற்றுநோய்க்கான உடல் வெப்ப உயர்வு சிகிச்சையில் நம்மளுக்கு இந்த காந்தம் அப்படிங்கிறது பயன்படுது. ஹைப்பர்தெர்மியா ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர், ஓகேவா? அடுத்து காந்த ஒத்ததிர்வு தோற்றுருவாக்கல், ஓகேவா? இம்ப்ளான்ட் அண்ட் மேக்னட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங், அதாவது எம்ஆர்ஐ அந்த இதில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கேனரில், எக்ஸ்ரேஸில், எல்லாமே நம்மளுக்கு இந்த மின்காந்தத்தோட பயன்கள் வந்துட்டு இருக்குது. அடுத்ததாக மைக்கேல் ஃபாரடே அவர்களை பற்றி தான். மைக்கேல் ஃபாரடே அவர்கள் 22 செப்டம்பர் 1791 பிறக்கிறாரு, 25 ஆகஸ்ட் 1867 இறந்து போகிறாரு. இவருடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக மின்காந்தவியல்லையும் மின் வேதியியல்லையும் அவருடைய பங்களிப்பு அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. இவருடைய கண்டுபிடிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடிப்படை மின்காந்த தூண்டல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷனை வந்துட்டு இவர் தான் இது பண்ணியிருக்கிறாரு. டயா காந்த தன்மை, டயா மேக்னட்டிசம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. மின்னார் பகுப்பு, எலக்ட்ரோலைசிஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இவருடைய கண்டுபிடிப்புகள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோடு நம்ம வந்துட்டு காந்தவியல் அப்படிங்கிற பகுதியை முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம லைட் சவுண்ட் அதை பற்றி வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.